गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभिस्सेदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ मूर्तियेल्लाम वाळी एंगल मोणगुरुवाळी अरुल वार्तै एन्रुम वाळी अन्बर वाळी परापरमे। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम் உடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் பூரண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 13வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச கார்யகரணகர்த்ருத்வே ஹேதோ பிரகிருதிருச்யதே புருஷ சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேதுருச்யதே. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஐக்கியம் என்கின்ற தத்துவத்தை போதித்து கொண்டிருக்கின்றார். வந்து ஐக்கிய தத்துவமானது விளக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது ஞானத்திலேயே உயர்ந்த ஞானம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஐக்கியப்படுத்துகின்ற ஞானம்தான். கடந்த இரண்டு சட்கங்களிலும் அதாவது 1-6 வரைக்கும் பிறகு 7-12 வரைக்கும் வந்து இரண்டு விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டன. இதை நான் வந்து ஒவ்வொரு தொகுப்புலையுமே ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா கன்ஃபியூஷன் இருக்கப்படாதுங்கிறதுக்காக. அப்போ முதல் 6 அத்தியாயங்களில் வந்து ஜீவனை பற்றி முழுமையாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. 2வது 6 அத்தியாயங்களில் வந்து நமக்கு ஈஸ்வரனை பற்றி முழுமையாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. 3வது இந்த அத்தியாயத்தில் தொடங்கி 18வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களில் இந்த இருவருக்கும் உண்டான ஐக்கியமானது ஐக்கிய ஞானம் என்பது சொல்லித்தரப்படுகிறது. அது வந்து டைரெக்டாக நான் வந்து ஐக்கிய ஞானத்தை சொல்லுகிறேன் அப்படிங்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுனனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொண்டு வருகிறார். இந்த உலகத்தில் டாப் மோஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் இதுதான், உயர்ந்த 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 எஜுகேஷன். கொஞ்ச நாளைக்கு முன்பு இங்கேருந்து நம்ம மங்கள்யான் அப்படின்னு சொல்லி ஒரு செவ்வாய் மண்டலத்துக்கு ஒரு ஏவுகணையை அனுப்பினோம் இல்லையா, அது போய் சேர நமக்கு வந்து அப்படியே எவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டியும் இங்கேருந்து ஒரு மனித முயற்சிக்கு கிடைத்த எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி, அது வந்து வெற்றிகரமாக போய் லேண்ட் ஆகலைங்கிறது அது அடுத்த சமாச்சாரம். இருந்தாலும் அந்த மனிதனுடைய முயற்சியில் வந்து கடைசியினுடைய அந்த கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் 900 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போக முடிஞ்சது இல்லையா, அது ஒரு கிரேட் சயின்ஸ். ஆனால் அதை விட சுப்பீரியர் சயின்ஸ் இது வந்து இது 1000000 லட்சக்கணக்கான ஜென்மங்கள் மனிதனுடைய ஒரு உழைப்பினாலையும் அவனுடைய தியான வலிமையினாலையும், தியானம்னாக்கா இந்த இடத்துல நான் சொல்கிறது உபாசனா வலிமை, அந்த உபாசனா வலிமையினால்தான் இது அடையப்படுகிறது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இதை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரியா, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா முதல்ல வந்து இந்த உலகத்தை பற்றி என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக சயின்ஸ் என்ன பண்ணுறது, இரண்டாக பிரிக்கிறது. அது எப்படி, மேட்டர் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு பிரிக்கிறது இல்லையா, அதாவது ஜட பொருள்கள், பிறகு சேத்தன வஸ்து. சேத்தன வஸ்துன்னா என்ன, உயிர்மை பொருளாகிய கான்ஷியஸ்னஸ். பிறகு என்னது, டெட் மெட்டீரியல்னு சொல்லுவோம், ஜடம்னு சொல்லுவோம், அது என்னது, பஞ்சபூதங்கள். அப்போ இந்த கான்ஷியஸும் பஞ்சபூதங்களும் ஒன்றாக சேர்ந்து தான் இருக்கின்றன. அப்போ இந்த மேட்டர் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்களுக்கு வந்து
தனித்தனியாக தெரியறதில்ல, நம்ம அனுபவிக்கிறத வந்து ஒன்றாகத்தான் அனுபவிக்கிறோம். சயின்ஸ் வந்து மேட்டரோட சேர்த்து எனர்ஜின்னு ஒன்று சொல்கிறது. ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது, மேட்டர் அண்ட் எனர்ஜி இஸ் த சேம் பிரகிருத்தின்னு சொல்லிவிடுறோம் நம்ம. அதனால் இப்போ பிரகிருதி என்றால் என்ன, மேட்டர் அண்ட் எனர்ஜி, ரைட்டா. புருஷன் என்றால் என்ன, கான்சியஸ்னஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே ஒன்று கலந்து தானே இருக்கின்றது, வேறு வேறாக இல்லை, சரியா? ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் சயின்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றத்திற்காக, மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும், இந்த இயற்கையை தனக்கு ஃபேவரபுளாக மாற்றுவதற்காக என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை, அதனுடைய நுணுக்கங்களை வந்து ஆராயும் பொழுது, ஓ மேட்டர்னு ஒன்று இருக்குது, கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது, இரண்டாக பிரிக்கலாமப்பா, எனர்ஜின்னு ஒன்று தனியாக இருக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளும் பொழுது, எனர்ஜியை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி மேட்டரை ஆராய்ச்சி பண்ணுவார். உலக பொருள்களையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினா, ஓஹோ இதை இப்படி வச்சா இந்த மாதிரி எனர்ஜி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் அதுதானே, ஒரு கார் ஓடுகிறதுனாக்கா பெட்ரோல் வந்து, ஒரு பெட்ரோலை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து எடுத்து வச்சுருவோம் நம்ம, அந்த பெட்ரோல் ஓடவா செய்கிறது. அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு கனெக்ஷன்ஸ், அதற்குன்னு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேட்டர் தான் அது. அதை இணைக்கும் பொழுது எப்படி மனிதனுடைய சரீரமானது இரத்த நாளங்களை எல்லாம் இணைக்கும் பொழுது அது ஒரு உயிர்மை பொருளாக மாறி அது இயக்கங்களுக்கு உட்படுகிறதோ, அந்த மாதிரி எனர்ஜி என்பது அதில் சப்ளை ஆகிடும். இப்போ எனர்ஜியோட கார் வந்து நகர்கிறது அப்படிங்கும்போது, அந்த நகர்வதை கண்காணிப்பதற்கு ஒரு கான்சியஸ்னஸ் தேவைப்படுறது. அதில் ஒரு கான்சியஸ்னஸ் இல்லை இல்லையா? இருந்தாலும் இந்த மேட்டரும் எனர்ஜியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வகைப்பட்ட அந்த ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியினால் விளைந்தது. அந்த கனெக்ஷன் எப்படி கொடுக்குது, ஒரு காரை எப்படி கனெக்ட் பண்ணால் அந்த அந்த பெட்ரோலை ஊற்றினா அந்த பெட்ரோல் பெட்ரோலோ டீசலோ அதுதான் ஊருப்பட்ட ரேட் ஆகிடுச்சு இப்போ பரவாயில்ல, அது வந்து உடனே வண்டி நகர்றது, மூவ் பண்ணுறது. அதே மாதிரி தான் சரீரம், ஹியூமன் பாடி. அப்போது இருக்கக்கூடிய அத்தனையுமே என்னன்னு கேட்டால், அசம்பிள்டு மெட்டீரியல், எல்லாம் அசம்பிள். அசம்பிள்னால் என்ன, கார் வந்து ஒரு இடத்துல தயாராகுது, டயர் ஒரு இடத்துல தயாராகும், பாடி ஒரு இடத்துல தயாராகும், இன்ஜின் ஒரு இடத்துல தயாராகும். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது ஒரு ஃபேக்ட்ரி தனியாக இருக்கும், ரைட்டா? அப்போ அந்த கார் கம்பெனிக்காரர் வந்து அவரே எல்லாம் தயார் பண்ண மாட்டார், அவர் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டால், கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அந்த அசம்பிளிங் வேலையை மட்டும் இது பண்ணி அப்புறம் பெயிண்டிங் தனியாக. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி உலகமானதும் அப்படி அசம்பிள் பண்ணப்பட்ட ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி மனித மூளை வந்து கண்டுபிடிச்சது. வாவ். அப்படிங்கும்போது இந்த சரீரத்தை வச்சு வச்சு வச்சே தான் வந்து மிஷினை வந்து நம்ம வந்து நிறைய மிஷின்ஸாக நம்ம உருவாக்கணும். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அப்படி மிஷினெல்லாம் உருவாக்கி 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 கடைசியில் மிஷின் மாதிரி சரீரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த அலோபதி என்ன பண்ணுது, மிஷினை மாதிரியே வந்து உடம்பையும் ட்ரீட் பண்ணுறது. அதற்குத்தான் ஆயுர்வேதத்தினுடைய சப்போர்ட் வேணும், அலோபதியும் வேணும், ஆயுர்வேதமும் வேண்டும் நமக்கு. அலோபதிங்கிறது என்ன, அது வந்து குயிக் ட்ரீட்மெண்ட்டு, அதில் நிறைய சிறப்புகள் இருக்குது. ஒருத்தர் வந்து சடனாக வந்து ஒருத்தருக்கு வந்து விபத்து நேர்ந்தது அப்படின்னாக்கா உடனே அவரை எடுத்து ஸ்கேன் பண்ணுறது என்ன, அது என்ன, இது என்னென்ன, அதெல்லாம் வந்து வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி. சம்டைம்ஸ் வந்து ஹியூமன் பிரெயினுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை பற்றி நம்ம நினைக்கும் பொழுது அப்படியே ஆச்சரியமாகும், அது விஞ்ஞான வளர்ச்சியில். அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் அவர்கள் ஆராய்ந்து ஒரு விடை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இல்லையா, அதை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நமக்கு அப்படியே ஒரு நம்மையும் அறியாமலேயே ஒரு மலைப்பு, ஒரு திகைப்பு, பிறகு வந்து ஒரு ஆனந்தமும் வந்துவிடும். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறார், இந்த 19வது ஸ்லோகத்தில் பிரகிருதி புருஷன் இரண்டுமே அனாதிகள், இரண்டுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இயக்கங்களும் குணங்களும் பிரகிருத்தியை சார்ந்தவைகள், புருஷனை சார்ந்தவைகள் அல்லன்னு சொல்லி பிரிச்சுடுச்சு. சரி, பிரிக்கிறதுனால என்ன நமக்கு லாபம் அப்படின்னாக்கா, பிரச்சனை எங்கே இருக்குன்னாக்கா பிரகிருத்தியில் இருக்குது, கான்சியஸ்னஸில் இல்லைன்னு புரிஞ்சுடுச்சு. பிரச்சனைனா என்ன, பிறப்பு என்பது ஒரு பிரச்சனை, பிறந்த பிறகு வாழ்வது என்பது ஒரு பிரச்சனை, எவ்வளவு அவஸ்தை, எவ்வளவு அவஸ்தை, என்ன பண்ணினாலும் அந்த அவஸ்தை. ஒரு வீடு கட்டுறாரு, வீடே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொந்த வீடு கட்டுறாரு. ஆனால் அந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறத விட வாடகை வீட்டிலே இருந்துடலாமே அப்படிங்கிற ஒரு நிம்மதி வரும். ஸோ எங்கே போனாலும் அந்த பிக்கல் பிடுங்கல் இருக்கு இல்லையா, அதுதான் அவஸ்தை. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால், பிரகிருத்தியை சார்ந்ததே ஒழிய கான்சியஸை சார்ந்தது இல்லை. இதைத்தான் நம்ம வந்து படிக்கிறோம்,
சரியா? நான் இன்றைக்கி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். எதேதோ போட்டு வேதாந்த ரீதியாக சொன்னோம்னாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி கடைசியில் ஆரம்பத்தை போட்டு விட்டுறக்கூடாது. இப்போ என்னென்னு கேட்டால், உள்ளே இருக்கக்கூடிய வஸ்து கான்ஷியஸ்னஸ், ஒவ்வொரு சரீரம் ஒவ்வொரு பொருள்களிலும் உள்ள கான்ஷியஸ் இருக்குது. பிரகிருதி தத்துவம் இருக்கிறது, கான்ஷியஸ் தத்துவம் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பு போன்ற அத்தனை மாடிஃபிகேஷன்ஸ் விகாரங்களும் பிரகிருத்தியை சார்ந்தவைகள், அதில் இருக்கக்கூடிய கான்ஷியஸை சார்ந்தவைகள் அல்ல. இருந்தாலும் கான்ஷியஸ் இல்லைன்னாக்கா இந்த பிரகிருதி வந்து ஜடமாகி விடுகிறது. சரி, இதை வந்து சொல்லிட்டார். இதில் 19வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இப்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் அதை இன்னும் கொஞ்சம் நமக்கு ட்ரை பண்ணுறாரு. ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், அதை இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு புரிகிற மாதிரி அவர் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக சொல்கிறார். நான் ஒத்துவிடுறேன். இருந்தாலும் நம்ம ஈஸியாக கொஞ்சம் புரிஞ்சுப்போம், கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். காரிய கரண கர்த்தத்வே ஹேதோ பிரகிருதி ருச்சதே. ரொம்ப சிம்பிள். இந்த பாஞ்ச பௌத்திகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐந்து பௌத்தங்கள் மயமான இந்த உலகம், நம்ம என்ன சொல்கிறோம், மூன்று லெவலில் பிரிக்கிறோம். ஸ்தூல உலகம், சூக்ம உலகம், காரண உலகம் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸ்தூல உலகம்னாக்கா நம் கண்களுக்கு தெரியாது. இப்போ என்ன நீங்கள் பார்த்தாருனாக்கா என்னுடைய சரீரம், இதுதான் தெரியுமா ஒழிய, இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷமமாக இருக்கக்கூடிய மனம் புத்தி இந்திரியங்கள் இவைகள் அகங்காரம் இவைகள்லாம் தெரியாது. அதனால் இந்த ஸ்தூல உலகமாகட்டும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் மற்றும் காரணம் ரெண்டுமே சூக்ஷ்மம் தானே. சூக்ஷ்மம்னா என்ன, கண்களால் உணரப்படாது, இந்திரியங்களால் தொட்டு உணர முடியாது. அப்படிங்கும் பொழுது அந்த சூக்ஷ்ம உலகம், காரிய உலகம்னா ஸ்தூல உலகம், காரண உலகம்னா சூக்ஷ்ம உலகம், இந்த இரண்டிற்கும் காரணம் எதுன்னு கேட்டால் பிரகிருத்தின்ட்டார். ஓஹோ சரி, அப்போ பிரகிருத்தினா என்ன, இந்த ஸ்தூல உலகத்திற்கும் சூக்ஷ்ம உலகத்திற்கும் காரணம். சரி, கான்ஷியஸ்னஸ் எதற்கு காரணம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல தான் ஒரு புள்ளி வைக்கிறார் பகவான் கிருஷ்ணன். புருஷாக சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேத்துருச்சதே. இப்போ இந்த பிரகிருதி தத்துவம் இருக்குது, சரி, ஸ்தூல உலகம் இருக்குது, சூக்ஷ்ம உலகம் எல்லாமே இருக்குது, கான்ஷியஸ் எங்கே இருக்குது, கான்ஷியஸ் இதற்கு ஆதாரமாக இருக்குது. சரி, கான்ஷியஸ்னஸ் ஆதாரமாக இருக்குது, ரைட். ஆனால் இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த உணர்வு சுரூபம்தான் ஒருவனுடைய கர்ம பலனை அவனுக்கு அனுபவிப்பதற்கும் ஹேத்துவாக இருக்கிறது. புரியுறதா? அனுபவிக்கிறதுக்கு இப்போ இந்த சரீரத்தை ரெடி பண்ணியாச்சப்பா, காரை அசம்பிள் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் இந்திரியங்கள் இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் அகம் இருக்கணும் இல்லையா, நான் அப்படிங்கிற நான் என்கின்ற ஒரு தன்மை அங்கே இருக்கணும் இல்லையா. அந்த நான் வந்து என்னன்னு கேட்டால் புருஷ தத்துவம் தான். அப்போ புருஷ தத்துவம் வந்து நான் சொல்லி இந்த சரீரத்துக்குள்ளே அடங்கிடுச்சோ, இப்போ எனக்குள்ளே ஒரு நான் இருக்குது, உங்களுக்குள்ளே ஒரு நான் இருக்குது, எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு நான் இருக்குது, அதுதானே கான்ஷியஸ்னஸ். ஆமாம், அதுதான் கான்ஷியஸ்னஸ். நீங்கள் வந்து ஆனால் வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பிரச்சனைகள் அற்றது பற்றற்றது அப்படின்னு சொன்னாலே அப்படின்னாக்கா உண்மையில் அதுதான். ஆனால் வந்து நான் இதில் சிறை பிடிக்கப்பட்ட மாதிரிலாம் இருக்குது, என்னுடைய நான் வந்து சிறை பிடிக்கப்பட்ட மாதிரில இருக்குது அப்படின்னாக்கா, அங்கே தான்ப்பா விஷயம். நீ இந்த கரும பலனை அனுபவிக்கிறதுக்காக உன்னை அளவுக்குட்பட்டது பூண்டு தோற்றமளிக்க வைக்கிறது மாயா என்கின்ற பிரகிருதி. புரியுறதா? மாயா என்கின்ற பிரகிருதி. அது என்ன பண்ணுகின்றதுன்னு கேட்டால், இந்த ஒளி தத்துவம் இருக்குதுயா, உணர்வு தத்துவம் என்று சொல்லப்படுகிற பிரம்மன் என்று சொல்லப்படுகிற புருஷ தத்துவம், அதிலிருந்து ஒளியை கடன் வாங்குகிறது. ஆனால் கடன் வாங்கிட்டு நான் தான் முதலாளின்னு சொல்லிட்டு, இது எப்படின்னு கேட்டால், ஒரு கண்ணாடி இருக்கிறது, ஃப்ரேம் போட்ட ஒரு கண்ணாடியை வந்து நம்ம வந்து மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். மொட்டை மாடியில் நமக்கு ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சு கொடுங்க. அந்த ரூமில் வந்து இருட்டாக இருக்கிறது. இப்போ இந்த கண்ணாடியை வந்து சூரியன் வந்து 12 மணின்னு வச்சு கொடுங்களேன், இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறார் சூரியன். அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த ரூமில் நம்ம இப்படி காமிச்சோன்னா என்னாகும், ரூமுக்குள்ளே வெளிச்சமாயிடும், ரைட்டா? அந்த ரூம் தான் சரீரம், இந்த கண்ணாடி தான் மனசும் புத்தியும் அகங்காரம். இப்போ இந்த அகங்காரம், அந்த அகங்காரம்னா என்ன தெரியுமா, கண்ணாடியிலிருந்து வருகின்ற ஒளி, பிரதிபிம்பமடைந்த ஒளி, அதுதான் அகங்காரம், நான் அப்படிங்கிறது. அந்த அகங்காரம் சொல்கிறது, நான் தான்ப்பா ஒளிர்விக்கின்றேன், நான் தான் அங்கே வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூம், அந்த சரீரமும் என்ன நினச்சிக்கிறது, ஓ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் என்ன பண்ணணும், இந்த சின்ன ஒளியானது அளவுக்கு உட்பட்டது, இதுதான் நான், இந்த கண்ணாடியினால தான் இந்த நான் நிற்குது, இந்த கண்ணாடி உடையாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி இந்த உடம்பை பாதுகாத்து 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 வைக்கிறோம். ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னா,
அதில் இருப்பது வெறும் பிரதிபிம்பம்தான், ஒரிஜினல் அப்படியே தான் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த புருஷ தத்துவம் வந்து அப்படியே இருக்கிறது. ஆனால் இந்த சரீரத்தை ஒளிர்வெத்து, மனதை ஒளிர்வெத்து, அகங்காரத்தை ஒளிர்வெத்து, தன்னுடைய கர்ம பலனை அதாவது சுக துக்கங்களை இது வந்து அனுபவிப்பதற்கு ஹேத்துவாக ஒரு காரணமாக அமைகிறது. ஆனால் அந்த நான் அசங்கமாக இருக்கிறது, பற்றில்லாமல் இருக்கிறது. இந்த கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பம் இருக்குல்லையே, கண்ணாடி என்னது புத்தி மனம்னு சொல்கிறது, அதில் இருக்கிற நான் இருக்குல்லையே குட்டி நான், அதுதான் வந்து நான் தான் எல்லாம், நான் தான் எல்லான்னு சொல்லி எம்எல்ஏவை விட எம்எல்ஏவுடைய பிஏக்கு வந்து ரொம்ப பவர் வந்துடும் இல்லையா, அது கொடுக்காத பவர், ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த அகங்காரம் நான் தான் சார்ஜ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப முதலாளி ஆயிடுவார். அவர் எல்லாம் பண்ணிட்டு விடவே மாட்டார், நம்மளை விடவே மாட்டார். நீ அளவுக்கு உட்பட்டவன் தான், இந்த கண்ணாடி வந்து நீ வந்து ஃப்ரேமை வந்து பாதுகாத்துக்கணும், இல்லைன்னா நான் காலி ஆயிடுவேன்ப்பா, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு பயத்தை கொடுத்துட்டே இருப்பார். அதைத்தான் சொல்லுங்க, புருஷாக சர்வ துக்கானா போக்துத்வே ஹேத்து உச்சதே. ஆனால் அந்த புருஷன் சாட்சியாக இருந்து கொண்டு அந்த ஒளி தத்துவத்துடன் நிலை பெற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டார். இப்போ வந்து மெல்ல வந்து நமக்கு புரிய வச்சுட்டார். என்ன புரிய வச்சுட்டார்னாக்கா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த பிரகிருத்தியை இயங்குகிறார். அதே போன்று இந்த அண்ட சராச்சரங்களிலும் அந்த புருஷ தத்துவம் இருக்கிறது இல்லையா, அதனால தான் அத்தனையும் இயங்குகின்றன. அதனால தான் அத்தனையும் தன்னுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு சுகதுக்கங்களை அனுபவிக்கின்றன. சரி, அதில் இருக்கிறது புருஷன் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தானே சுவாமிஜி சொல்லுகிறேள் அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறது, புருஷ பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதி ஜான்குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜென்மசு. அதாவது அந்த புருஷ தத்துவம்தான் பிரகிருத்தியிலிருந்து கொண்டு, பிரகிருத்தினா என்ன, ஐம்பூதங்களிலும் இருந்து கொண்டு பிரகிருத்தியிலிருந்து உதித்த குணங்களை அனுபவிக்கின்றான். எப்படின்னு கேட்டால் ஜீவனாக இருந்து அனுபவிப்பது மாதிரி தெரிகிறது, ஆனால் அந்த புங்க்தேக்கு வந்து சாட்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும். புருஷன் சாட்சியாக தான் இருக்கிறது, ஆனால் இந்த பிரகிருதி என்ன பண்ணுதுனாக்கா தன்னுடைய சார்ஜை எடுத்துக்கிறது. அப்போ அவஸ்தை எங்கே, பிரகிருத்தியில். பந்தம் எங்கே, பிரகிருத்தியில். மோட்சம் யாருக்கு, பிரகிருத்தியில். அப்போ சரீரம் மனம் புத்தி இவைகள்லாம் என்ன, பிரகிருதி தான். அப்போ நான் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது என்னது, பிரகிருத்தியில் தான் இருக்கிறது. அப்போது ஒரு பொருளை வந்து நான் வந்து சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது அந்த அனுபவிக்கப்படும் பொருள் உலகம், ரைட்டா, அனுபவிக்கப்படும் பொருள் உலகம், அனுபவிப்பவனும் உலகத்தை சார்ந்தவன், பிரகிருத்தியை சார்ந்தவன் தான். நான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த குட்டி நான், இதை தான் சுவாமிஜி சொன்னார், குட்டி நான் பெரிய நான் இருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன இமேஜின் பண்ணிப்போம், நம்ம குட்டி நான் மேலேயே ஒரு பெரிய நான் அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குன்னு கற்பனை பண்ணிடுவோம். அதனால தான் பிரதிபிம்ப தியரி, இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். நீங்கள் வந்து சொல்கிறது புரியுது, சுவாமிஜி எல்லாமே மேலே போயிட்டுருக்கு, எல்லாமே மேலே போயிட்டுருக்குன்னு புரியுறது. இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து ஆஹா பியூட்டிஃபுல் பவுன்சர்ஸ் அப்படின்னு தெரியறது. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அழியாத புருஷன் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறார், சாட்சியாக இருக்கிறது. ஆனால் அதனிடமிருந்து ஒளி வாங்கிய பிரகிருதி தான் தான் அனைத்தும் என்று தன்னுடைய வேலையை காண்பித்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த புருஷனை ஒழுங்காக நம்ம புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரகிருத்தினுடைய ஆட்டத்திற்கும் பிரகிருத்தினுடைய அலைக்கழிப்பிற்கும் நாம் ஆளாக மாட்டோம், அவ்வளவுதான். அதைத்தான் இங்கே உணர்த்துகிறார். காரணம் குணசங்காக அஸ்ய சதசத்து சது அசத்து யோனி ஜென்மசு. அனுபவிப்பவனாகவும் அனுபவிக்கப்படுகின்ற பொருளாகவும் தன்னை உருவாற்றி கொள்ளுவது மாயா என்கின்ற பிரகிருத்தியே. அப்போ இந்த புருஷத்துவம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் அது அசங்கமாக சாட்சியாக இருக்கிறது, ஆனந்தமயமாக இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அதுக்கிட்ட அந்த ஒளியை வாங்கிட்டு இந்த பிரகிருத்தியே வந்து நானாகவும் அனுபவிப்பவனாகவும் அனுபவிக்கவனாகவும் மாறி நம்மை அலைக்கழிக்கின்றது. அதைத்தான் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். உபத்ரஷ்டானுமந்த ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாப்யுக்தஹ தேஹேஸ்மின் புருஷ பரஹ. சரி,
நீங்க என்ன சொல்லிட்டேன்னாக்கா கடந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி விடாமல் கேட்டுட்டு வாங்கோ, புரியலையா பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணி கேளுங்க. சுவாமிஜி லைவ் டெலிகாஸ்டில் எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறது புரியறது இல்லை. இது பிற்காலத்தில் வந்து கண்டிப்பாக இது அப்லோடு செய்யப்படும் இந்த தொடர். அதில் ஏற்கனவே பண்ணி கொண்டே வந்து கொண்டு இருக்கிறார். இந்த பகுதி தொகுப்பு என்பதும் அப்லோடு செய்யப்படும். அப்போ வந்து ரிப்பீட் பண்ணி கேளுங்க. இந்த பிரகிருதி தான் புருஷனுடைய அந்த பவரை வந்து பிடுங்கிட்டு நான் தான் வந்து ஆட்சி பண்ணுதுன்னு சொல்கிறேன் இல்லைங்க. அப்போ அதுவும் வந்து நான் அப்படின்னு தான் அனுபவிக்கப்படுகிறது. நான் அனுபவிப்பவன், நான் வந்து செய்பவன் அப்படின்னு சொல்லி கர்த்திருவ போக்திருவத்துவத்தோடு இருக்கிற நான் வந்து நீங்கள் பிரகிருத்தின்னு சொல்லிட்டேலே அப்படின்னா ஆமாம். அப்படின்னா அந்த ஒரு நான் மட்டும்தான் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுது. அப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த சொந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படலையே அப்படின்னாக்கா அதுக்குத்தான் இந்த வார்த்தை உபத்ரஷ்டா அனுமந்தாச்ச. நீங்கள் வந்து அனுபவிக்கிறீங்களே அளவுக்குட்பட்ட நான், மரண பயத்துடன் கூடிய நான், பிறந்த நான், இறப்பதற்காக வந்து தயாராகி கொண்டிருக்கின்ற நான், வளர்ந்து வரும் நான், தேய்ந்து வரும் நான், வேலைக்கு இருக்கக்கூடிய நான், அப்பாவாகிய நான், மகனாகிய நான், சகோதரனாகிய நான், எதிரியாகிய நான், நண்பனாகிய நான், எல்லாமாகியும் இந்த நான் இருக்கு இல்லையா. அந்த நானுடைய அனுபவம் நமக்கு ஒரிஜினலாகவே இருக்கிறது. உபத்ரஷ்டா அந்த நானுக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கான். இந்த நான் பெரிய நான், புருஷாக என்கின்ற நான். சரி, க்ளோஸ்னால் எவ்வளோ க்ளோஸாக சார் அப்படின்னாக்கா ரொம்ப க்ளோஸாக இந்த நானாகவே இருக்கிறான். இந்த நானாகவே இருக்கிறது எப்படி சார் அது? இப்போ வந்து இதை புரிய வைக்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் உதாரணம்னு சாஸ்திரம் கொடுக்கறத நம்ம யூஸ் பண்ணும்போது மேலும் நம்ம குழம்பிடுவோம் சரியா. அதனால் இந்த உதாரணம் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கண்ணாடியை வந்து எடுத்து சூரியனுக்கு முன்னாடி காமிக்கிறோம். இந்த சூரியனில் ஒரு கண்ணாடி இருக்கு. ஓகே, இந்த சூரியனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி இருக்கு. அப்போ இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்திற்கும் சூரியனுக்கும் எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கும்? இருக்கும் இல்லையா, லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பம் விழுவதற்கு எத்தனை காலங்கள் ஆகியிருக்கும்? ரைட், ரொம்ப காலம். சரி, இப்போ இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்தை திருப்பி அனுப்பணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்ணாடியை வந்து தூள் பண்ணிடுவோம். தூள் பண்ண உடனே எத்தனை காலங்கள் பிறகு அது வந்து மறுபடியும் போய் சேருங்க? எங்கே போய் சேரும்? சூரியனுக்கிட்ட போய் சேரும். அப்படின்னா எத்தனை காலங்கள் அங்கேருந்து சூரியனுடைய அந்த ஒளி ட்ராவல் பண்ணிச்சோ அத்தனை காலங்கள் போய் சேருமா அப்படின்னு கேட்டால், போக்குவரவு என்பது அந்த ஒளி தத்துவத்திற்கு கிடையாது. சூரியனுடைய ஒளி தத்துவத்துக்கு இருந்தாலும் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து மறுபடியும் சூரியனுக்கிட்டே போயிடுச்சா, எங்கே போச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் வரவும் இல்லை போகவும் இல்லை. எது வருகிறது எது போகிறதுன்னு கேட்டால் கண்ணாடியானது உருவாக்கப்பட்டு தோன்றுகிறது, கண்ணாடி பிறகு மறைகிறது. அப்படி சரீரம் தோன்றும் பொழுது எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த புருஷ தத்துவம் அதில் பிரதிபிம்பமாக ஆனாலும் அதில் ஒரிஜினல் தத்துவத்துடன் தான் விளங்குகிறது என்பதை புரிந்து கொண்டால் மோட்சம் மோட்சம் மோட்சம். சுவாமிஜி ஏதோ சொல்லிட்டே இல்லைங்க, ஆனால் உங்களுக்கு இன்னும் புரியலையே அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லிட்டு போனோம். மறுபடியும் சொல்கிறேன், கண்ணாடியில் தெரிகின்ற அந்த பிரதிபிம்பமும் சூரிய ஒளியும் ஒன்றுதான். ஆனால் இதில் அடைப்பட்ட மாதிரி தெரிவதற்கு காரணம் அந்த ஒளி தத்துவம் இல்லை, இந்த கண்ணாடி பிரகிருதி. அப்போது கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் வந்து சூரியனுடைய ஒளியே தான், சூரியனே தான், அவ்வளோதான். அதில் இருக்கக்கூடிய கேப்பு இடைவெளி அதில் இருக்கிற எந்த ஒரு மாறுதலும் இல்லை. ஆனால் அது வந்து அளவுக்குட்பட்டது மாதிரி ஏன் தெரிகிறதுனாக்கா கண்ணாடியினுடைய விசேஷம், அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய சரீரத்தினுடைய விசேஷம், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய புத்தி என்கின்ற அந்தகரணத்தினுடைய விசேஷத்தினால் இந்த பிரம்மனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் அளவுக்குட்பட்டவன் அப்படிங்கிறத நினைக்கிறது. உண்மையில் அது அளவுக்குட்பட்டது அல்ல. அதனால தான் உபத்ரஷ்டானுமந்தா, உபத்ரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரஹா பரமாத்மா எதி ச அபி உக்தா அஸ்மின் தேகே புருஷா பரஹா. பரண்டி ஒன்றாகிட்ட இந்த தேகத்திலையுமே எப்படி ரொம்ப க்ளோஸாக நானாகவே இருந்தும் அத்துணை கர்ம பலனை அனுபவிப்பதற்கும் இந்த உலகத்திற்கும் அனுமதியை கொடுப்பவனாகவும்,
பர்த்தா அத்தனையும் தாங்குவதாகவும் பிறகு போக்தா அனுபவிப்பவனாகவும் அனுபவிப்பவனுடைய வடிவத்திலும் இருக்கக்கூடிய மகேஸ்வரன் அதாவது ஈஸ்வரனாகவும் பரமாத்மாவாகவும் சொல்லப்படுகின்ற அந்த பரம்பொருளே புருஷ தத்துவம் ஒவ்வொரு தேகத்திலும் உணரப்படுகிறது. உணரப்பட்டால் அது மோட்சம் என்று கூறப்படுகிறது. இது ரொம்ப ஒரு கிளிஷ்டமான ஒரு சமாச்சாரம். இதை நான் வந்து சுருக்கமாக மறுபடியும் சொல்கிறேன். அதாவது எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் என்னுள் நானாக என்னால் அனுபவிக்கப்படுகிறது. ஆனால் நான் அளவுக்கு உட்பட்டவன் என்கின்ற அந்த அனுபவம் இந்த சரீரத்தினுடைய தர்மம் அந்த ஒளி தத்துவத்தினுடைய ஆத்மாவினுடைய புருஷனுடைய தர்மம் அல்ல அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். நான் வந்து அளவுக்கு உட்பட்டவன் நான் வந்து அனுபவிக்கிறதுனால மட்டும் நான் அளவுக்கு உட்பட்டவனாக மாறிட மாட்டேன். நான் சுதந்திரமானவன். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் சுதந்திரமானது. ஐயோ நான் வந்து பயத்தோடு இருக்கிறேன்னு கேட்டால் பயம் பிரகிருத்தினுடைய இந்த சரீரத்தை சார்ந்தது. சரீரம் மனம் புத்தி அகங்காரத்தை சார்ந்தது. உண்மையில் உங்களை சார்ந்து வரல. உங்களில் மரணம் இல்லை. அதுதான் ரொம்ப இதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய பெரிய கிஃப்ட். ஆமாம் இதை வந்து உணர்ந்து கொண்டீர்கள்ன்னா இப்போ வந்து நான் வந்து நீங்கள் அப்படியே உடனே உணர்ந்து கொண்டு அங்கேயே மோட்சத்திற்கு முமுட்சுவாக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரலை. இதை காதலையாவது நீங்கள் கேளுங்கள். இவர்கள் காதில் நம்மளால் கொண்டு செல்ல முடிந்தது என்கின்ற சந்தோஷம் இருந்தால் போதும். அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பது ஈஸ்வரனுடைய பிறகு என்னுடைய குருமார்களுடைய அனுகிரகம். நான் ஒரு கருவி என்பதை சொல்லிக்கொண்டு மேலும் அடுத்த தொகுப்பில் தொடர்வோம் என்று சொல்லி எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஆரோக்கியமும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.